ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி போக்கர் MP40யோட லாஸ்ட் டே அண்ட் இன்றைக்கி தான் டிஸ்கவுண்ட் விட்டுருக்காங்க. ஸோ நான் இதுக்காக தான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். என் போக்கர் MP40 எடுக்காமலே வச்சுருந்தேன், டைமண்ட்ஸும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பின் பண்ணி போக்கர் MP40 கிடைக்குதா கிடைக்கலையா, எந்த MP40 எடுக்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் யூடியூப் சேனலில் நிறைய பேர் சொல்லியிருந்தேன், நிறைய டிப்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, எது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதையும் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2255 டைமண்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ காலி ஆகுதுன்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் எங்கே அந்த MP40 கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்கின்ல உங்களுக்கு எந்தெந்த ஸ்கின் வேணுமோ, எந்தெந்த ஸ்கின் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்திருக்கீங்களா இல்லையா, இல்லை டாப்பை பே பண்ணாத ஆளுங்களா நீங்கள் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் டாப்அப் அவ்வளோவா பண்ண மாட்டேன். பட் இதுக்காக மெயின் ஈவெண்ட் ஏதாவது வந்தால் மட்டும்தான் நான் வந்து டாப்அப் பண்ணுவேன். ஆனால் விஷயமாக எதுவும் நீங்கள் வந்து டாப்அப் பண்ணாதீங்க, அதுதான் நானும் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன தான் வருதுன்னு பார்த்தா. கண்டிப்பாக ஒரு ஸ்பின்ல வந்து நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஸ்பின் வந்து 5 ஸ்பின்னாக பண்ணி பார்ப்போம், கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு வேணாம், கிடைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டானுங்க. M4A1 பாக்ஸ் எனக்கு வேணா. ஏ போடு போடு போடு, நமக்கு வந்து ஒரே ஒரு மேப் வந்து கொடுத்துட்டாங்க, இந்நேரத்துக்கு யாராவது இன்வைட் பண்ணுங்கய்யா. யோ சிஎஸ்கே, நீ பேர் போட்டவன் லக்கி பர்சன் போல். ஸோ அவனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் வந்து எடுத்தவனே கிடச்சிருச்சு. எடுத்தவனே ஏன்டா கிடைக்கிது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கடைசியாக யோசிப்பீங்க. அண்ட் வந்து செகண்டும் ஸ்பின் பண்ணி பார்த்தா அப்பி எதுவும் கொடுக்கல, இந்நேரத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்கய்யா. இந்த ஸ்பின்னு எதுவும் கொடுக்க மாட்டான், தெரிஞ்ச விஷயம் தான். நான் இன்னைக்கு நமக்கு வந்து உடனே கொடுத்துருக்கான். அடுத்த ஸ்பின் பண்ணி பார்ப்போம், அடுத்து 5 ஸ்பின்ஸ் பண்ணி பார்ப்போம். இந்த 5 ஸ்பின்லேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. பெட் ஃபுட்லாம் எனக்கு வேண்டாம், ஸ்டோனும் கொடுக்கல, மேப்பும் கொடுக்கல, இதில் எதுவுமே கொடுக்கல. சூப்பர். ஓ அடுத்து ஒரு 5 ஸ்பின் பண்ணி பார்ப்போம், அதுலேயாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் ஃபுட்லாம் எனக்கு வேண்டாம். ஐயோ, இப்போது இன்னொரு மேப்பை கிடச்சிருச்சு காய்ஸ், இந்த ஸ்பின்ல நமக்கு கிடச்சிருச்சு. ஒரு செகண்ட் மேப்பு நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு மேப்பு, 2-3 ஸ்டோன் தேவைப்படுது. இன்னும் ஒரு ஸ்டோன் கூட கொடுக்கவே இல்லை. ஒரு ஸ்டோனாவது கொடுங்கயா. ஒரு சில டைமு மேப்பு கொடுக்குறானுங்க, ஸ்டோன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஸ்டோனை கொடுத்தா மேப்பு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே இவனுங்க பண்ணுற தொல்லை நம்மளால் தாங்க முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பின்னும் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் என்னடா ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா போகணும், இன்னொரு ஸ்டோன் கிடச்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்டோன் தான் கொடுத்துருக்கான் இப்போதைக்கு. இன்னும் நமக்கு வந்து 2 ஸ்டோன் தேவைப்படுது, ரெக்கார்டாக தான் செக் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இன்னொரு ஸ்டோன் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, அதே மாதிரி இன்னொரு மேப்பும் கொடுத்துருங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் ஒரு எலைட் பாஸாவது போடலான்னு பார்க்குறேன், சீக்கிரமாக கொடுத்து தொலைய மாட்டானுங்க. மொத்த டைமண்ட்ஸ் காலி பண்ணி தான் விடுவானுங்க போல நம்மளை. அண்ட் கைஸ், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குது, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக நான் வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் 5 ஸ்பின் பண்ணியிருக்கேன், கிடைக்குமா? இந்த ரவுண்டாவது கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நேரமாக எதுவுமே கொடுக்காமலே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, எனக்கு கடுப்பாக இருக்கியா? சீக்கிரம் கொடுங்கயா, ஏதாவது ஒன்றுத்தையாவது கொடுங்கயா. ஒன்றுமே கொடுக்காமல் கடைசியாக ஒரு 300 டைமண்ட் வந்து எதுவுமே கொடுக்காமலே வச்சுருக்கானுங்க. இது இருந்திருந்தால் ஒரு எலைட் பாஸாவது போட்டிருப்பேன். அண்டு ஏன் இவ்வளோ நேரம் வந்து இத்தனை நாள் வந்து வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவும் போடல, எதுவுமே போடலன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கா. ஸோ அதனால் வந்து போட முடியல. சீக்கிரமாக வந்து நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து இப்போ திருப்பி நம்ம வந்து இன்குபிலேட்டருக்கே வருவோம். ஓ, இன்குபிலேட்டர்னே வாயில் விடுது, போக்குற MP40 வருவோம். அதில் ஏதாவது கொடுத்தானுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கொடுக்கல. இந்த ரவுண்டு ஒன்றும் கொடுக்கல. ஒரு 500 டைமண்டை சும்மாவே வாங்கிட்டானுங்க. இந்த ட்ரிக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். MP40 போய் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு சேனலில் வந்து பார்த்தேன், இந்த ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம், கடுப்பாயிடுவேன். அவனுங்க தான் சொன்னானுங்க ஒரு ஸ்பின் பண்ணி பாருங்கள், வர சான்சஸ் இருக்குது அப்படின்னானுங்க. வருதா கொடுக்கல. ஒரு ஸ்பின் பண்ணாலே இந்த ஃபேமஸை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கயா, நல்லா தெரியுது. நீங்களே பாருங்களேன், ரொம்ப நேரமாக நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த ஒன் ஸ்பின் பண்ணால் அது மட்டும்தான் கொடுக்குறானுங்க. இருங்க, கோல்டு ராயலில் போய் ஒன்று ஸ்பின் பண்ணிவிட்டு
அப்படியே எல்லாத்தையும் கச்சா முச்சான அழுத்தி விட்டு திருப்பி டைமண்ட் ராயில் போயிட்டு டைமண்ட் ராயிலே எல்லா வேலையும் பண்ணிட்டு வரும். மறுபடியும் இன்குபிலேட்டர் வரும் எங்கேயா, இன்குபிலேட்டர் வந்துட்டு அந்த காஸ்டியூம்லேயும் திருப்பி போய் எல்லாத்தையும் அழுத்தி விட்டுட்டு திருப்பி வருவோம். திருப்பி வந்து இப்படி தான் யூடியூப் சேனலில் சொன்னாங்க, ஸோ அதான் ட்ரை பண்ணுறேன். வேற எதுவும் இல்லை, இந்த ட்ரிக்கு வரலன்னா சமகண்டாயிடுவேன். நான் சொல்கிறேன் எந்த சேனலில் வந்து இதை பார்த்தேன் அப்படின்றது வந்து சொல்லணுமா? சரி வேண்டாம் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா சந்தோஷம். நான் இந்த ஒன் ஸ்பின்லையும் கிடைக்கல, திருப்பி அஞ்சு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இன்னும் 800 டைமண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது, ஒன்றாவது திருப்பி கொடுத்துருங்கயா. இப்பயும் கொடுக்கல, இப்பயும் கொடுக்கல. பக்கத்தில் வர மாதிரி எல்லாம் பாருங்களேன், பக்கத்துலேயே விழுது. அந்த மேப்பு பக்கத்தில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஸ்டோன் பக்கத்தில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அண்ட் இந்த ட்ரிக்கும் ஒர்க் அவுட் ஆகவில்லை. ஸோ அடுத்த ஸ்பின் பண்ணி பார்த்துருக்கேன், இதுலையாவது எதாவது கொடுக்குறானுங்களா? கொடுக்கல, இது இதுலேயும் கொடுக்கல. ஏதாவது ஒன்றாவது கொடுங்கயா, ரொம்ப நேரமாக ஒரு 500 டைம் ஆமாம் 1000 டைமுன்னு கிட்டத்தட்ட ஆக போகுது, அதில் ஒன்று கூட தரலன்னா எவ்வளோ பாவம் நம்ம பார்த்தீங்களா. நல்லா ஏமாத்துறாங்க, ஸ்டார்டிங்கில் நல்லா விழுந்துச்சா நமக்கு, எடுத்தவொடனே செகண்ட் ஸ்பின்லேயே மேப்லாம் கிடச்சது நீங்களும் நினச்சிருப்பீங்க. எப்படி நம்ம அல்லாட விட்றாங்கன்றதையும் நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணியிருக்கோம், இதுலையாவது கொடுப்பானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவீங்க, கொடுக்கல, இதுலேயும் கொடுக்கல. அப்போ எப்போ தானா கொடுப்பீங்க? நான் ஒரு 1000 டைம் நான் ஆக போதியா, எனக்கு வேறு மனசு லைட்டாக வலிக்குது, தயவு செஞ்சு கொடுத்துருங்கடா இல்லைனா அழுதுருவேண்டா. ஒரு ஸ்டோனு அது கொடுத்துட்டானுங்க, ஒரு ஸ்டோன் கொடுத்துட்டானுங்க, ஒரு ஸ்டோன் கிடச்சிருச்சு. போடு போடு போடு, இன்னும் 400 டைமண்ட் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே ஒரு மேப்பு ஒரு ஸ்டோன் தேவைப்படுதே. இலைப்பாசாவது போட்டிருப்பா 500 டைமண்ட் இருந்தால், அதுவும் இல்லை அதுலேயே ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கோம். ஐயோ மேப்பு கொடுத்துட்டு, மேப்பு கொடுக்கல, ஸ்டோனும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஸ்டோனு கிடச்சிருச்சே, இப்போ அடுத்த ஸ்டோனும் கிடச்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு மேப் தான் தேவை. தயவு செஞ்சு கொடுத்துருங்கயா, ஒரு ஸ்பின் பண்ணி பார்க்குறேன் கிடைக்குதா. இந்த ட்ரிக்கையாவது கொடுத்துருங்கயா, கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்க, கொடுக்கல. ஓ நான் சொன்னால ஒரு ஸ்பின் வந்தாலே ஃபேமஸை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கன்ட்டு. இந்த ஸ்பின்ல மட்டும் கிடச்சிருச்சுன்னா ஸ்ரீராம் என்ற பையனுக்கு மொட்டை அடிக்கப்படும். போடு கிடச்சிருச்சு மொட்டை, கன்ஃபார்ம், சூப்பர், போடு போடு. நம்ம வந்து சீக்கிரமாகவே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். 2000 டைமண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா செலவு ஆயிடுச்சு. அண்ட் காய்ஸ் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, எந்த சேனல் சொன்னது இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட்டால் ஒன்றே ஒன்று தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா நடுவில் வந்து ஒரு ஒரு ஸ்பின் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து நம்மளோட டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 தூக்கிட்டோம். அடுத்து வந்து டாப் கிரிமினல் பண்டில் வருது அப்படின்னாங்க, அது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அது வந்து நடக்காது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்துச்சே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுனால ஸோ இது வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கும் தெரியணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பேன், அப்புறமா யூஸ் ஆகும். அவ்வளோதான், போக்கர் MP40 வந்துருச்சு, நம்ம லாபிக்கு வந்துருச்சு. இனிமேல் நம்ம இதை வச்சு திருக்க விடுறோம். அண்ட் இப்போ வந்து வெக்டார் கன்னும் வந்திருக்கு, ப்ளஸ் தாம்சன் எல்லா கன்னும் வந்திருக்குனால இந்த கன்னுக்கு நிறைய பேர் வந்து MP40 ஸ்கின் வந்து ஈஸியாக விட்டுட்டானுங்க, நம்மளும் எல்லோரும் எடுத்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகும், அது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி போக்கர் MP40 எப்படி அடிக்குது, ஹெட்ஷாட்லாம் கரெக்டாக விழுதா அப்படின்றதுலேருந்து, இந்த கன்று ஒர்த்தா அப்படின்றதுலேருந்து எல்லாமே நான் வந்து ட்ரைனிங் மோடு போயிட்டு அதில் ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லவே முடியாது, பட் கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா பாய் கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாய் பாய். பீஜமுடு பீஜமுடு தான் 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 தான்.